வந்தால் உரியும் தோடா. கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையிலிருந்து முதல் போக சாகுபடிக்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் உழவு பணிகளை விவசாயிகள் ஆர்வத்துடன் மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களின் ஜீவநதியான தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே அமைக்கப்பட்டுள்ள கேஆர்பி அணையிலிருந்து ஆண்டுதோறும் விவசாயிகளின் முதல் போக பாசனத்திற்காக ஜூலை மாதங்களில் தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான முதல் போக சாகுபடிக்கு கடந்த ஜூலை 5ஆம் தேதி முதல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதன்படி அணையின் வலது மற்றும் இடது கால்வாய்களில் தலா 50 கன அடி வீதம் 100 கன அடி நீர் நாள்தோறும் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் விவசாயிகள் தங்கள் விவசாய நிலங்களில் களை எடுத்தல், ஏர் உழுதல், நாற்று விடுதல் உள்ளிட்ட உழவு பணிகளை ஆர்வமாக மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 2017ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையின் பிரதான முதல் மதகில் உடைப்பு ஏற்பட்டு தற்காலிகமாக மொத்த உயரமான 52 அடியிலிருந்து 42 அடியாக குறைக்கப்பட்டது. பின்னர் தமிழக அரசு சார்பில் 3 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு அணையின் உயரம் 52 அடியாக உயர்த்தப்பட்டது. ஆனால் அதன் உறுதித்தன்மையை உறுதிப்படுத்தாததால் அணையில் 35 அடி உயரம் வரை மட்டுமே நீரை தேக்கி வைத்துள்ளனர். அணைக்கு வரும் 108 கன அடி நீர் அப்படியே ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது. 45 அடிக்கு மேல் நீர் இருந்தால் மட்டுமே ஒருபோக சாகுபடி செய்ய முடியும் என்ற நிலையில் தற்போது 35 அடிக்கு கூட தண்ணீர் இல்லாத நிலையில் 120 நாட்களுக்கு முதல் சாகுபடியை முடிப்பது கேள்விக்குறியாக இருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கடந்த ஜூலை 5ஆம் தேதி கேஆர்பி அணையிலிருந்து கிருஷ்ணகிரி மாவட்ட கேஆர்பி அணையிலிருந்து பாசனத்திற்காக நீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்த நீரானது வருகின்ற 120 நாட்களுக்கு திறக்கப்படும் என்று தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் தற்சமயம் உழவு பணிகள் நடந்து வருகிறது. ஏற்கனவே வைகாசி மற்றும் ஆணி மாதங்களில் நாற்று விடப்பட்ட நாற்றங்கால்கள் தற்போது உழவு பணிகளின் மூலமாக முடித்து நடவைக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். மேலும் கடைமடை விவசாயிகள் இந்த சமயத்தில் நாற்று விட்டு மேலும் இந்த 120 நாட்களில் நல்ல ரகங்களாக உள்ள மத்திய கால ரகங்கள் அல்லது குறுகிய கால ரகங்களை பயிரிட்டு பாசனத்தை பெற்று இதன் மூலமாக நல்ல ஒரு விளைச்சலை கொடுக்க விருப்பத்துடன் விவசாயிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே சமயத்தில் கேஆர்பி அணை வலதுபுற இடதுபுற கால்வாய் மூலம் கிட்டத்தட்ட 9000 ஏக்கர் பாசனம் பெறுகிறது. இந்த பாசனத்திற்கு தற்போது உள்ள நீர்நிலை வந்து 32லிருந்து 35 அடிக்குள்ளாக தான் நிறுத்தப்படுகிறது. ஏற்கனவே 52 அடி இருந்ததை கடந்த வருடங்களிலிருந்து 42 அடியாக, காரணம் அந்த கதவுகள் வந்து சரியான நிலையில் செப்பனப்படவில்லை, அதோடு அணையின் உறுதித்தன்மை சரியாக இன்னும் அரசால் நிர்ணயித்து கொடுக்கப்படாத நிலையில் தற்போது வரை 35 அடியிலேயே உள்ளது. இந்த நிலையில் 120 நாட்களுக்கு இந்த நீர் கொடுக்க முடியுமா என்பதும் ஒரு விதத்தில் கேள்விக்குறியாக இருப்பினும், அதே சமயத்தில் மழைக்காலம் வரும் என்கின்ற வடகிழக்கு பருவமழை நமக்கு துவங்கிவிடும் என்கின்ற ஒரு நம்பிக்கையில் விவசாயிகள் உழவு பணிகளை மேற்கொண்டிருக்கிறோம். இருப்பினும் உடனடியாக அணையின் உறுதித்தன்மையை நிச்சயமாக செப்பனிடப்பட்டு அதன் உறுதியை நிர்ணயித்து அதுக்கு தகுந்தாற்போல் மீண்டும் 52 அடி நீர் தேக்கி கொடுக்க வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது.